நமது தமிழ் நல சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, ஆகாச கருடன் கிழங்கு. ஆகாச கருடன் கிழங்கு அந்தரத்தில் கட்டி விட்டாலே தலையக்கூடிய இயல்புத்தன்மை இதுக்கு உண்டு. எல்லா மூலிகையும் அந்த இடத்துல தலைய போகிறதில்ல. ஆனால் இந்த மூலிகை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டோம்னா, வருஷக்கணக்கில் அப்படியே படர்ந்து தலையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மூலிகை. பிராணசக்தி அதிகம் இருக்கக்கூடியது, கிருமி நாசினி. அதே போல் வந்து இதனுடைய பயன்பாடு இலை, தலை, கொடி, வேர், பட்டை எல்லாமே இது வந்து பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சஞ்சீவி மூலிகை, கருட சஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடியது, கருட மூலிகை. ஆகாய கருடன், ஆகாய கருடன் கிழங்கு, பெருங்கிழங்கு அப்படின்லாம் இது சொல்லக்கூடியது. இதனுடைய பயன்பாடுகள், அதாவது இது தோல் வியாதிகளுக்கு இது அருமையான ஒரு மருந்து. ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அரிப்பு, பிப்பு, ஊறல், தேமல், அது மாதிரி இதுக்கு, இது ஆடு மாடுகளுக்கு மாட்டு வைத்தியத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மூலிகை, மனித வைத்தியத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு மூலிகை. காரணம் என்னென்னா, அரிசி சாப்பாடு மனுஷனும் சாப்பிடலாம், விலங்கினத்துக்கும் போடலாம், காக்காய்க்கும் போடலாம், கழுவுக்கு போடலாம் இல்லைங்களா. அது இவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை பொதுவாக. அது மாதிரி இது வந்து சில மூலிகையை நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்கு, எதுக்கு எது தேவையோ அப்போ பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக சில மூலிகைகளை உங்களுக்கு இனம் காணணும்னு காட்டுறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷம் தீண்டி பிடிச்சி, ஒரு சர்ப்பமோ தேள் பூரை ஏதோ ஒன்று கடிச்சு பிடிச்சி ஒரு அச்சோடு கிழங்கு வெட்டி சாப்பிடலாம். வெட்டி சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா காலத்துலேயும் சாப்பிடணும்ல. இதை என்ன பண்ணோம்னா, சின்ன சின்னதாக வெட்டி காய வச்சு பாலில் ஊற வைக்கணும். பாலில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய சில குற்றங்கள் விலகும். அதுக்கு பிற்பாடு காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, இதை நால் படை ஒரு சுண்டக்காய் அளவு தினசரி இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரை திரை மாறும் அப்படின்னு சித்தருங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து உடம்பு காயச்சித்திக்குரிய மூலிகை. அதே போல் வந்து நச்சு காற்று, நச்சு கிருமி உடம்பில் இருக்குது அப்படின்னா அது நீங்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு உண்டு. அதே போல் வயிற்று வலியை போக்கக்கூடியது. அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஜூட்டுகளையும் கிருமிகளையும் போக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆகையினால் இதே வந்து இந்த இலையை சிலந்தி கட்டிகளுக்கு அரைச்சி போடலாம், பனைக்கு கட்டலாம், அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மூலிகை. ஆகையினால் இதை வந்து வீட்டில் அநேகமாக பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க சிலர். இது பொதுவாகவே வீட்டில் இருக்கிறது நல்லது. ஒரு தொழில் நிறுவனங்களில் வைக்கலாம், வீட்டில் வச்சுருக்கலாம், வேலிக்காலில் வச்சுருக்கலாம். இதனால் வந்து ஆடு மாடுகள் வளர்த்துறவங்க மெயினாக இதை வச்சுருக்கிறது அவ்வளோ சிறப்பு. மாடு புனிச்சிக்கிச்சு அப்படின்னாக்கா, மாடு தீனி குத்திங்கல, தண்ணி குடிக்கல அப்படின்னா ஒரு அத்துச்சோடு சின்னதாக வெட்டி அதை மென்று சாப்பிட கொடுத்தோம்னா சாப்பிட்டு தண்ணி குடிக்கும், அது அற்புதமாக கேட்கும். இதையே வந்து அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு குழப்பி விட்டு மாடுகளுக்கு வந்து இந்த வாக்கா மாதிரி, பால் கோமாரின்னு இந்த புழுவெட்டு மாதிரி இருக்கும், மனிதனுக்கும் போடலாம், இந்த மிருகங்களுக்கும் இந்த புழுவெட்டு மாதிரி இருக்கிறதுக்கு அதை போட்டு தடவுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆகையினால நம்ம நேயர்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது அநேகமான நோய்களுக்கு ஆகுது. அதே போல் வந்து இந்த இப்போ வந்துட்டோம், காப்பி கொடுக்குறாங்க, கூல்ட்ரிங்க்ஸும் கொடுக்குறாங்க, நம்ம கெஸ்ட்டாக ஒரு விருந்தாளி ஒரு போகிறோம், பிஸ்கட் வாங்கிட்டு போகிறோம், பண்ணு வாங்கிட்டு போகிறோம், இப்படி தான் ஏதோ ஒரு இனிப்பானது வாங்கிட்டு போகிறோம், கஷ்டப்படுறது வாங்கிட்டு போகிறோமா இல்லை. அப்போ மருந்துக்காவது வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்குவாங்க, இன்றைக்கி அதுவும் கிடையாது, எல்லாமே இதுக்கு. அதனால் சும்மா நாச்சிங்க, சோறு திக்கிறதுக்கு முன்னாடி தான் வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்கணும் இல்லை. டைம் கிடச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாக அந்த வேப்பங்குச்சியில் நாலு மென்று மென்று அந்த பல்லை ஒரு தீட்டலாம். பல்லுக்கு வந்து அது ஒரு சுத்தம் பண்ணக்கூடியது. அது நாக்கில் அந்த கசப்பு படும், விழுங்கணும்னாக்கா உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியம். ஆகையினால் நம்ம நேயர்கள் வந்து, நமது தமிழ் நல நேயர்கள் வந்து இதை பயன்படுத்துங்கள். எல்லா மக்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். இது வந்து பொதுவாகவே நம்ம கசப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். இப்போ சுகருங்கிறோம் இல்லை, காரணம் நம்ம கசப்பு எடுக்காததுனால தான். அதனால் இது பொதுவாகவே ஒரு சுண்டக்காலவே எடுத்துக்கலாம் எல்லாருமே. இதை வந்து உணவாகவே எடுக்கலாம். ஆகையினால ஒன்றும் தவறு இல்லை, நாலு நாளைக்கு ஒரு தரம் ஒரு சுண்டக்காலவே எடுத்துக்கலாம். ஆகையினால இது புண்ணு பொடி இருந்தாலும் காயறதுக்கு உண்டான உதவி செய்யக்கூடியது. நமது தமிழ் நல சேனல் நேயர்கள் வந்து இதை தெரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு நம்ம பிறகு சொல்கிறோம். வணக்கம்.